So good evening to all. Today we want to see Part-118 school grammar la Adjective-3. We will actually first take on the answer explain panirke and the video cut on the nala ipa thirumba adu vandu edukrom. He is dash than his neighbor. Inga than vandu than varadanal you are selecting richer. Inga rich richer rendu irke so richer. Then he is too intelligent to be taught. இங்க than form எதுவும் வரல. So you are selecting intelligent. You see the third one. When the old woman became stronger than before, she began to move about. இங்க than வருது. Than வருதுனால you are selecting stronger. ER form எழுதணும். இந்த stronger ங்கிறது it is equivalent to more strong அப்படிங்கறத bracketல போட்டு காமிச்சிருக்கேன். Then he is much better now. That's the now அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த he is much better அப்படிங்கிறது ஒரு சரியானதா சரியான கிராமட்டிக்கல் ஃபார்மா அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும் அப்படின்னா யூ சீ திஸ் மச் பெட்டர். இட் இஸ் கிராமட்டிக்கலி பர்ஃபெக்ட் அண்ட் இட் இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷனல் கேஸ். இது வந்து ஒரு சரியான கிராமட்டிக்கல் ஃபார்ம் தான். இட் இஸ் கரெக்ட் ஒன் வந்து பிகாஸ் மச் அப்படிங்கிறது இட் லேஸ் எம்பசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கருத்தை வந்து இந்த பெட்டர் அப்படிங்கிறதுக்கு சொல்லுது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மச்ங்கிறது அட்வெர்ப். ஒரு அட்வெர்பை ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாண்ட ப்ரிசீடிங்காக நம்மளால எழுத முடியும். இந்த இடத்துல மச்ங்கிறது அட்வெர்ப், தென் பெட்டர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்க்கு ப்ரிசீடிங்காக யூ ஆர் ரைட்டிங் மச். இங்கிலீஷே நம்ம எழுத முடியும். ஒரு அட்வெர்பும் ப்ளஸ் ஒரு அப்ஜெக்டிவும் கம்பைன் பண்ணி எழுத முடியும். இதில் நம்ம இப்போ இந்த மச்ங்கிறது இல்லாமல் எழுதி பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு எக்ஸெப்ஷனுக்காக கொடுத்துருக்கிறது. இப்போ இங்கே மோர் பெட்டர்னு இருக்கு இல்லையா, மோர் பெட்டர் அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா மோர்ங்கிறது கம்பேரிட்டிவ் ஃபார்ம், பெட்டர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் ஃபார்ம். ஸோ டூ கம்பேரிட்டிவ் ஃபார்ம் நம்ம பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது. ஏன்னா மோர் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலன் டு மோர் குட். ஸோ பெட்டர் இஸ் ஈக்குவலன் டு மோர் குட். அப்போ இந்த இடத்துல மோர் அப்படின்னு எழுதக்கூடாது. ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் ஒன்லி பெட்டர் அண்ட் சீ த கமிங் டு த பாயிண்ட். இப்போ இங்கே ஹீ இஸ் பெட்டர் நவ் அப்படின்ட்டு இருக்கு. இந்த இடத்துல மச்ங்கிறத விட்டுட்டு எழுதியிருக்கிறோம். வி ஹவ் நாட் ரிட்டன் மச். மச் வந்து எழுதலை. ஹீ இஸ் பெட்டர் நவ் அப்படின்னு எழுதுனா ஹீ இஸ் பெட்டர் நவ் பட் நாட் ஜஸ்ட் அ பெட்டர். ஹீ வாஸ் எஸ்டர்டே மோர் தேன் தட். தட் மீன்ஸ் இப்போ ரொம்ப பெட்டராக இருக்கான் பட் நேற்றைக்கு விட இன்னும் பெட்டராக இருக்கான். பட் நாட் ஜஸ்ட் அ பெட்டர் ஹீ வாஸ் எஸ்டர்டே. நேற்றைக்கு விட இன்னைக்கு இன்னும் அதிகப்படியா மோர் தேன் தட், அதை விடவும் இன்னும் பெட்டராக இருக்கான். நேற்று பெட்டராக இருந்தான், இன்னைக்கு அதை விடவும் இன்னும் கொஞ்சம் நல்லா க்யூராகி பெட்டராக இருக்காப்ல. அப்புறம் அந்த இந்த ரெண்டு மீனிங்கையும் கம்பைன் பண்ணி யூ ஆர் ரைட்டிங் ஹீ இஸ் மச் பெட்டர் நவ். ஸோ மச் பெட்டர் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான கிராமட்டிக்கல் ஃபார்ம் தான். ஏன்னா இங்கே நவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே அப்படின்னு வந்திருந்தா ஹீ இந்த இடத்துல பெட்டர் ஹி வாஸ் பெட்டர். பட் நவுன்னு வர்றப்போ நேற்றைக்கு விட இன்றைக்கு ரொம்ப பெட்டராக இருக்கான் அப்படிங்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் ஹீ இஸ் மச் பெட்டர் நவ். அண்ட் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன், த ஆஃபர் வாஸ் டூ குட். இட்ஸ் கரெக்ட் ஒன். தென் ஹீ ஃபிஷ் வித் கிரேட் கிரேட்டர் கிரேட்டஸ்ட் சக்ஸஸ். இங்கே தேன் வருது. தேன் வர்றதுனால யூ ஆர் செலக்டிங் கிரேட்டர். தென் ஜெயன் வாஸ் த குட் பெட்டர் பெஸ்ட். இந்த மூணு ஆப்ஷன்லையும் பெட்டர் தான் கரெக்டு. பிகாஸ் இங்கே ஆஃப் த பிளேயர் ஆஃப் த டூ ரெண்டு பேர் தான். இங்கே ஜான் கூட இன்னும் ஒருத்தர். அப்போ ரெண்டு பேர் கம்பேரிசன் வர்றப்போ யூ ஆர் செலக்டிங் ஒன்லி கம்பேரிட்டிவ் ஃபார்ம். கம்பேரிட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ யூ ஆர் செலக்டிங் பெட்டர். ஸோ இங்கே த வருது அதனால் பெஸ்ட்டு வரும் அப்படின்னு இல்லை. இங்கே ஒன்லி டூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப யூ ஆர் செலக்டிங் ஒன்லி பெட்டர். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன், ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர்னு வரப்போ கண்டிப்பாக கிரேட்டஸ்ட். ஏன்னா ஷேக்ஸ்பியர்னு வரப்போ ஆஃப் ஆல். ஸோ ஷேக்ஸ்பியர் இஸ். அது இல்லாமல் இங்கே த வந்துடுச்சு.
ஸோ நம்ம யோசிக்கவே வேண்டாம். யூ ஆர் ரைட்டிங் த கிரேட்டஸ்ட். அண்ட் யூ சி த நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் கிவன் ஐடென்டிஃபை த அட்வர்ப் ஆஃப் விஸ்டம். அதில் லாஸ்ட்டில் வந்து அப்ஜெக்டிவ் பார்த்தோம், இப்போ வந்து அட்வர்ப் வந்து பார்க்குறோம். த சில்ட்ரன் வேர் டயர்ட் அண்ட் ஸ்லெப்ட் சவுண்ட்லி. இங்கே சவுண்ட்லி அப்படிங்கிறது அட்வர்ப் ஆஃப் மேனர். இதில் இந்த ரெண்டு எக்ஸசைஸும் கம்பைண்டாக பார்க்குறோம். போனக்கில் இதில் அப்ஜெக்டிவ் பார்த்தோம், இப்போ அட்வர்ப். ஸோ திஸ் இஸ் அட்வர்ப் ஆஃப் மேனர். அண்ட் சி த செகண்ட் ஒன், ஐ கான்ட் சி எனி பேர்ட்ஸ் அரவுண்ட். அரவுண்ட் அப்படிங்கிறப்ப பிளேஸ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், யூ மஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி. இதுவும் அட்வர்ப் ஆஃப் மேனர். தென் யூ ஹாவ் ஆல்வேஸ் பீன் எ கிரேட் ஹெல்ப். ஆல்வேஸ் அட்வர்ப் ஆஃப் டைம், திஸ் இஸ் அட்வர்ப் ஆஃப் டைம். ஏன்னா ஆல்வேஸ் நெவர், நெக்ஸ்டில் கூட நெவர்னு வந்துச்சு. ஸோ ஆல்வேஸ் எவர் தென் நெவர் தென் சம்டைம்ஸ், இதெல்லாமே டைமை மென்ஷன் பண்ணி வர்றதுனால யூ ஆர் ரைட்டிங். இதெல்லாமே டைமை மென்ஷன் பண்ணி வர்றப்போ அது வந்து கண்டிப்பாக அட்வர்பில் வரும். தென் எ கூல் ப்ரீத் வாஸ் ப்ளோயிங் ஜென்ட்லி. இதே மாதிரி ஜென்ட்லி அட்வர்ப் ஆஃப் மேனர். தென் த கேர்ள் டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. திஸ் ஆல்சோ அட்வர்ப் ஆஃப் மேனர். தென் த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் அப்ஸ்டர். இந்த இடத்துல வந்து பிளேஸ் வர்றதுனால யூ ஆர் ரைட்டிங். தென் த கஸ் ஹேவ் ஆல்ரெடி. இதுவும் அட்வர்ப் ஆஃப் டைம், டைமை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி வரக்கூடியது. தேங்க்யூ.